திருநெல்வேலி மாவட்டம் வல்லநாடு பகுதியில் அகரம் அருள்மிகு சந்தனராஜா பாலாம்பிகை அம்மன் அருள்மிகு கல்யாணி என்ற கனியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் பானரக்காடு பேருந்து நிலையத்திலிருந்து கலியாவூர் வரை பந்தயம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கருங்குளம் ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் கோமதி ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். மதுரை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் எஸ் அன்பு அங்கப்பன், திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் வழக்கறிஞர் மு கருணாநிதி, திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் வழக்கறிஞர் எம் பேச்சிமுத்து முன்னிலை வகித்தனர். விவசாய பெருங்குடி மக்களின் பாதுகாவலர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் எஸ்பி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பந்தயம் மூன்று விதமாக பெரிய மாட்டு வண்டி பந்தயம், சின்ன மாட்டு வண்டி பந்தயம், குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாட்டு வண்டி பந்தயம் முதல் பரிசு வழங்க திரு மோகன் எக்ஸ் எம்எல்ஏ 20,000, பெரிய மாட்டு வண்டி பந்தயத்திற்கு இரண்டாவது பரிசு ஜி ராமசாமி வழக்கறிஞர் திமுக ஒன்றிய செயலாளர் கருங்குளம் வடக்கு 15,000 ரூபாயும், மூன்றாவது பரிசனை அதிமுக ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் பெருமாள் கருங்குளம் வடக்கு 10,000 ரூபாயும், சின்ன மாட்டு வண்டி பந்தயத்திற்கு முதல் பரிசினை எஸ் பேபி சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் வட வல்லநாடு கூட்டுறவு வங்கி இயக்குனர் 15,000 ரூபாயும், இரண்டாவது பரிசினை எம் சந்திரா முருகன் வல்லநாடு கஸ்பா ஊராட்சி மன்ற தலைவர் அகரம் 12,000 ரூபாயும், மூன்றாவது பரிசினை கோவில் கொடைவிழா குழுவினர் மற்றும் வீரபாண்டியன் கபடி குழு அகரம் 9,000 ரூபாயும், குதிரை வண்டி பந்தயத்திற்கு முதல் பரிசு எஸ் முத்துராமலிங்கம் 5வது வார்டு கவுன்சிலர் வல்லநாடு கிளை செயலாளர் அஇஅதிமுக வல்லநாடு 10,000 ரூபாயும், இரண்டாவது பரிசினை வண்ணாரப்பேட்டை டாக்டர் கே எஸ் ரவிராஜா 8,000 ரூபாயும், மூன்றாவது பரிசினை எஸ் பேச்சியம்மாள் வடக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் 13வது வார்டு மாவட்ட கவுன்சிலர் 5,000 ரூபாயும், மேலும் முதல் கொடி வாங்கும் மாடு மற்றும் குதிரை வண்டிக்கு பித்தளை விளக்கு பி மகாராஜன் பில்டிங் கான்ட்ராக்டரும் வழங்கினர். இந்த மாபெரும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயத்திற்கு வருகை தந்து கோடான கோடி ரசிகர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், சான்றோர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அன்புடன் கல்யாணி அம்மன் கோவில் கொடைவிழா குழுவினர், அகரம் வீரபாண்டியன் கபடி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் சிறப்புகள் குறித்து திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் வழக்கறிஞர் எம் பேச்சிமுத்து அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதன் நாகரிகமடைந்த நாளிலிருந்து மனிதனோடு சேர்ந்து குழந்தையை போன்று குடும்பத்தில் ஒருவரை போன்று உதவியாக விவசாயத்தில் பாடுபட்டு வருவது மாடுதான். அந்த மாட்டை கௌரவிப்பதற்காக நமது தமிழர்கள், நமது முன்னோர்கள் மாட்டை சிறப்பிப்பதற்காக பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறார்கள். அதில் குறிப்பாக ஜல்லிக்கட்டு, மஞ்சுவரட்டு, ரேக்லா ரேஸ், வடமாடு என்று சொல்லக்கூடிய வடமாடு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகிறார்கள். அது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தென் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு, வடமாடு உள்ளிட்ட எந்த போட்டியும் நடைபெறுவதில்லை. ரேக்லா ரேஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாட்டு வண்டி பந்தயம் தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை ஒரு அந்நிய கார்பரேட் கம்பெனி ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கிய போது மாடுகளை அழிப்பதற்காக, நாட்டு மாடுகளை அழிப்பதற்காக தடை வாங்கிய போது இந்த குழந்தையை போன்று வளர்க்கக்கூடிய ரத்தத்தோடு, மாட்டு உணர்வுகளோடு, உடம்போடு, விவசாயத்தோடு கலந்த மாட்டுகளுக்கான அந்த மாட்டு வண்டி போட்டியும் சேர்த்து தடை செய்யப்பட்டது. ஆனால் கண்ணியமிக்க மரியாதைக்குரிய நீதிமன்றங்கள் கீழ்பெஞ்சில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் கீழ்பெஞ்சில் அனுமதி மறுத்ததை மேல் பெஞ்சில் உயர் நீதிமன்ற நீதிமன்றங்கள் மாட்டு வண்டி என்பது தமிழர்களின் பாரம்பரியம் மிக்கது, அதை மாட்டை துன்புறுத்துகிறார்கள் என்பதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தையை தாய் அடிக்கத்தான் செய்வாள், அதே போன்று மாட்டையும் மாட்டுடைய உரிமையாளர்கள் அடிப்பது அவர்களுடைய சம்பந்தப்பட்டது என்று கூறி மிக விரிவாக சொல்லி உயர்நீதிமன்ற நீதியரசு உத்தரவிட்டிருந்தார்கள். அதை தொடர்ந்தும் ஆனால்
அதை தொடர்ந்தும் இன்று வரை மாட்டு வண்டி பந்தயம் நடத்துவதற்கு பல்வேறு இடங்களில் இருந்து வருகிறது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் மாட்டு வண்டி போட்டி நடத்துவதற்கு எந்த தென்தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் மாட்டு வண்டி போட்டி நடத்துவதற்கு தடை இல்லாமல் நடைபெறுவதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவை நான் பெறுவேன். உங்கள் அம்மா நல்லவர்களும் அனைத்து பெரியவர்கள் ரசிக பெருமக்கள் அனைத்து பெரியவர்கள் ஆடலால் உயர்நீதிமன்ற உத்தரவை பெறுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டி நடைபெறுவதற்கு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருந்தது. ஒட்டுமொத்த இளைஞர்கள் அகரம் வீரபாண்டியன் கபடி குழுவினர் சார்பாக இந்த விழா போட்டி நடந்து முடிந்தது. மாடு வந்து மனிதனிடத்தில் மாட்டும் மனிதனையும் பிரிக்க முடியாது. தாய்க்கு அடுத்து பால் கொடுப்பது பசுமாடு தான், நாட்டு மாடு தான். அந்த வகையில் மாட்டையும் மனிதனும் எந்த வகையிலும் பிரிக்க முடியாது. என் ரத்தத்தில் ஓடும் என் உடம்பில் ஓடுகிற ரத்தத்திலும் அனைவருடைய உடம்பில் ஓடுகிற ரத்தத்திலும் தாய்ப்பாலை 6 மாதம் தான் தாய்ப்பால் குடிக்கிறோம், 1 மாதத்தில் தாய்மால் குடிக்கிறோம். ஆனால் நாம் பால் ஊத்துக்கிற வரைக்கும் பால் குடிக்கிறோம், மண்ணுக்குள் செல்வது வரைக்கும் பால் குடிக்கிறோம். அந்த வகையில் தாயை விட ஒருபடி மேலானது பால் மாடு என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இது போன்று தொடர்ந்து நடைபெறுவதற்கு நமக்கு தென் தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு எல்லா உலக முயற்சியும் நாங்கள் எடுப்போம். இந்த திருவள்ளி மாவட்டம் இல்ல, தூத்துக்குடி மாவட்டம் இல்ல, எந்த மாவட்டத்தில் தடை ஏற்பட்டாலும் எங்கள் சார்பாக விழா நடைபெறுவதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.